நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நலமாக நாம் பகுதியில் முலாம்பழத்தை நாம் சாப்பிடுவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதில் உள்ள ஏராளமான சத்துக்கள் என்ன, மேலும் இந்த முலாம்பழத்தினை நாம் சாப்பிடுவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோடை காலங்களில் நமது உடலை குளிர்வித்து வெப்ப சலனத்திலிருந்து நம்மை பாதுகாக்க உதவும் இந்த முலாம்பழம். இதில் நீர் சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்திருக்கு. இந்த முலாம்பழத்தில் பல வகையான ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. முலாம்பழம் உடல் உஷ்ணத்தை போக்கி சிறுநீர் தாரையில் ஏற்படும் எரிச்சலையும் போக்கும், வயிற்றுப்போக்கை குணப்படுத்தும். இது நல்ல மனமும் நல்ல சுவையும் கொண்டது. சுவை மட்டும் இல்லை, இதில் ஏராளமான சத்துக்களும் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, B1, B6, இரும்பு சத்து, பொட்டாசியம், காப்பர், மெக்னீசியம், சுண்ணாம்பு சத்து, சோடியம், கந்தகம், குளோரின், ஆக்சாலிக் அமிலம், கார்போஹைட்ரேட் மற்றும் நார் சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. மினரல் அதிகமாக இருக்கும். இதில் உள்ள விட்டமின்களும் தாதுக்களும் நமது உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கிறது. கோடை காலங்களில் அதிகம் கிடைக்கக்கூடிய முலாம்பழம் நீர் வேட்கையை தவிர்க்கும், உஷ்ணத்தினால் ஏற்படும் வயிற்றுப்போக்கையும் குணப்படுத்தும். முலாம்பழத்தில் 95% நீர் சத்துக்களும் இருப்பதனால இது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் நெஞ்சரிச்சலையும் குறைக்கும். இந்த முலாம்பழத்தில் எவ்வளவு சுவை இருக்கோ அந்த அளவுக்கு ஆரோக்கிய குணமும் நிறைந்திருக்கு. முலாம்பழத்தில் உள்ள பொட்டாசியம் சத்து உடலில் இரத்த அழுத்தத்தினை கட்டுப்படுத்த உதவும். நம்மளோட கண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய மருந்தாகவும் இந்த முலாம்பழம் இருக்குது. முலாம்பழத்தில் விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைந்திருப்பதனால இது நம்மளோட கண் பார்வையை மேம்படுத்தி கண்புரை போன்ற கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமலும் தடுக்கும். இன்றைய பரபரப்பான காலகட்டத்தில் சரியான நேரத்திற்கு உணவு சாப்பிடாமலும் சத்துக்களே இல்லாத உணவுகளை சாப்பிடுவதனாலும் எடை அதிகரித்து பலவிதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகி பலவிதமான உடல் உபாதைகளும் ஏற்படுகின்றது. இந்த முலாம்பழத்தில் மிக குறைந்த அளவே கொழுப்பு சத்து இருப்பதனால இது உடல் எடையை குறைக்க மிகவும் உதவும். நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த முலாம்பழத்தினை சாப்பிடும் பொழுது அது இரத்தத்தினுடைய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதில் பெரும் பங்காற்றுகிறது. இந்த முலாம்பழத்தில் உள்ள விட்டமின் சி நமது உடலில் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கும் தன்மை உடையது. மேலும் இந்த விட்டமின் சி இரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் உற்பத்தியினை தூண்டவும் உதவும். இந்த முலாம்பழத்தில் நிரம்பியுள்ள நார் சத்துக்கள் மலச்சிக்கல் பிரச்சனைகளை போக்கவும் உதவும். முலாம்பழத்தில் நீர் சத்துக்கள் நிறைந்திருப்பதனால சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தி சிறுநீரக கற்களையும் குணப்படுத்தி சிறுநீரக கோளாறுகளையும் சரி செய்ய பயன்படும். கர்ப்பிணி பெண்கள் முலாம்பழத்தை உட்கொள்ளும் பொழுது அதில் உள்ள போலட் சத்து உடலில் உள்ள அதிகப்படியான சோடியத்தை போக்கவும் உதவும். மேலும் குழந்தையினுடைய ஆரோக்கியமும் மேம்படும். குழந்தையின் முதுகெலும்பு மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும். மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் தசைப்பிடிப்புகளையும் சரி செய்யும் இந்த முலாம்பழம். இன்றைய பரபரப்பான வாழ்க்கை முறையில் பலரும் தூக்கமின்மையால் அவதிப்படுகின்றனர். இயற்கையாகவே இந்த தூக்கமின்மை பிரச்சனையை போக்கும் சக்தி இந்த முலாம்பழத்திற்கு உண்டு. முலாம்பழத்தினை நாம் உண்ணும் உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது இது நரம்புகளையும் தசைகளையும் தளர்த்தி சீரான தூக்கத்திற்கு வழிவகுக்கும் தன்மை கொண்டது. முலாம்பழத்தில் உள்ள அடினோசைன் இரத்தத்தினை மென்மையாக்கும் பண்பினை கொண்டது. இது நமது உடலில் இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் அபாயத்தையும் குறைக்கும். அதனால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள முலாம்பழத்தினை தவறாமல் நாம் உட்கொள்வது மிகவும் அவசியம். மேலும் இந்த முலாம்பழத்தில் உள்ள பொட்டாசியம் இதய துடிப்பை சீராக்கும், மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை அனுப்பி மூளை சோர்வடைவதை குறைத்து மூளைக்கு புத்துணர்ச்சி அளித்து மன அழுத்தத்தினையும் குறைக்கும் தன்மை கொண்டது. முலாம்பழத்தை ரெகுலராக சாப்பிடுவதனால மூல நோய் குணமாகும், கல்லீரல் கோளாறுகளையும் நீக்கும், அஜீரணத்தை போக்கி பசியை தூண்டும் தன்மை கொண்டது இந்த முலாம்பழம்.
பித்தத்தை மொத்தமாக போக்கி சரும பிரச்சனைகளையும் குணமாக்கும். வாய்ப்புண், தொண்டை புண்களையும் சரி செய்யும். நமக்கு பார்வை திறனை அதிகரிக்கும். உடலுக்கு நல்ல வலுவை கொடுக்கும். கோடை நோய்கள் வராமல் நம்மை பாதுகாக்கும். முலாம்பழத்தில் கரோட்டினாய்டுகள் அதிகம் இருப்பதனால புற்றுநோயை தடுக்கும். நுரையீரல் புற்றுநோய்கள் தாக்கும் அபாயத்தையும் குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் உண்டாக்கும் செல்களையும் வேரோடு அழிக்கவும் இந்த முலாம்பழம் பயன்படுகிறது. முலாம்பழத்தில் உள்ள விட்டமின் பி நமது உடலில் சக்தி உற்பத்தியை தூண்டும் தன்மை கொண்டது. இவ்வளவு சத்துக்களையும் ஆரோக்கிய நன்மைகளையும் மருத்துவ குணங்களையும் கொண்ட இந்த முலாம்பழத்தினை தவறாமல் நாம் அன்றாட உணவோடு சேர்த்து கொள்வோம், நலமாக வாழ்வோம். சரி நண்பர்களே, இன்றைய நலமாக நாம் பகுதியில் முலாம்பழத்தினை பற்றிய தகவல்கள் ரொம்பவே பயனுள்ளதாகவும் உங்களுக்கு பிடித்ததாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் மற்றவர்களுக்கும் உபயோகப்படணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.